ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ப்ரைம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பார்க்கலாம் என்பி த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் டேம்ஸ் இஸ் ஃபைவ் என் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ என் பை டூன்னு கொடுத்துருக்காங்க அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சம் அப்படின்னு சொன்னாவே எஸ்ன்னு அர்த்தம் ஸோ எஸ்என் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாமா ஸோ எஸ்என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் என் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ என் பை டூ சம் ஆஃப்னு கொடுத்தா எஸ்என் ஃபைந்தி செவன்டீன்த் டேம்னு சொல்லியிருக்காங்க டேம் அப்படின்னா டி அப்படின்னு அர்த்தம் செவன்டீன்த் டேர்ம்னா டி செவன்டீன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நமக்கு எஸ்என் கொடுத்துட்டாங்க டி செவன்டீன் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்என் ஃபார்முலாவில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் செவன்டீன் எடுத்துக்கோங்க எஸ் செவன்டீன்னா என்ன அர்த்தம் செவன்டீன் டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுறது அதாவது சம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் எத்தனை டேர்ம்ஸ் செவன்டீன் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது டி ஒன் செகண்ட் டேர்ம் டி டூ அதே மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டாக நமக்கு என்ன வரும்னா டி சிக்ஸ்டீன் ப்ளஸ் டி செவன்டீன் வரும் இந்த செவன்டீன் டேர்மையும் ஆட் பண்ணாதான் நமக்கு எஸ் செவன்டீன் கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இருந்து இந்த சிக்ஸ்டீன் வரைக்கும் பாருங்கள் ஓகே இந்த செவன்டீனுக்கு முன்னாடி இருக்கிறது இதை வந்து எப்படி சொல்லலாம் சிக்ஸ்டீன் டம்மியாக ஆட் பண்ணுறது அப்போ இது எப்படி சொல்லலாம்னா எஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லலாமா இங்கேருந்து இது வரைக்கும் என்ன சொல்லலாம் எஸ் சிக்ஸ்டீன் சொல்லலாம் இங்கே என்ன இருக்குது லாஸ்ட்டா ப்ளஸ் டி செவன்டீன் இருக்குது ஓகே இப்போ இது என்னது எஸ் செவன்டீன் இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த டி செவன்டீன் வேணும் ஸோ அதை மட்டும் இந்த ரைட் ஹேண்ட் சைட் வச்சுக்கலாம் இந்த எஸ் சிக்ஸ்டீனை நம்ம லெஃப்ட் ஹாண்ட் சைட் கொண்டு வந்துடலாம் அப்போ என்னக்கோ இங்கே ஆல்ரெடி எஸ் செவன்டீன் இருக்கு மைனஸ் எஸ் சிக்ஸ்டீன் வந்துடும் இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வந்துடும் இப்போ பாருங்க டி செவன்டீன் நான் உன்னொரு பாட்டி எழுதி கட்டுறேன் டி செவன்டீனை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் செவன்டீன் மைனஸ் எஸ் சிக்ஸ்டீன் அப்படின்ட்டு எழுதலாம் இல்லையா ஸோ இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டி செவன்டீன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நீங்கள் இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது டைரெக்டாகவே நீங்கள் எஸ் செவன்டீன் மைனஸ் எஸ் சிக்ஸ்டீன் போட்டுக்கலாம் இப்போது இப்போ செவன்டீனுக்கு மட்டுந்தான் இப்படின்னு கிடையாது இப்போ நீங்கள் வந்து டி டென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ் போட்டு இதோடைய பிஃபோர் நம்பர் போட்டுக்கோங்க நைன் அவ்வளோ தான் ஸோ அதே மாதிரி தான் டி ஃபிஃப்டீன்னா எஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் எஸ் ஃபோர்டீன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம்லாவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க இதுக்கு நமக்கு என்ன வேணும் எஸ் செவன்டீன் வேணும் அப்புறம் எஸ் சிக்ஸ்டீன் வேணும் இல்லையா என்னுக்கு பதிலாக இந்த ஃபார்மலாவில் நம்ம செவன்டீன் போடும்போது எஸ் செவன்டீன் கிடைக்கும் சிக்ஸ்டீன் போடும்போது எஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்புறம் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எஸ் செவன்டீன் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ ஃபைவ் இன்ட்டு என் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் செவன்டீன் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு என்னென்னா என்ன நமக்கு இங்கே செவன்டீன் பை டூ இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் டூ இருக்கிறதுனால நான் காமனாக டூ போட்டுக்கிறேன் 5 இன்ட்டு செவன்டீன் ஸ்கொயர் பார்க்கலாமா 17 ஸ்கொயர்னா செவன்டீன் இன்ட்டு செவன்டீன் செவன் செவன் சா ஃபார்ட்டி நைன் பேலன்ஸ் ஃபோர் ஒன் செவன் 7, செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் ஒன் எவ்வளோ கிடைக்குது நமக்கு டூ எயிட்டி நைன் கிடைக்குதா அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம் ப்ளஸ் செவன்டீன் இன்ட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா செவன் த்ரீஸ் டுவெண்ட்டி ஒன் பேலன்ஸ் டூ ஒன் த்ரீ 3, த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அப்போ எவ்வளோ கிடைக்குது ஃபிஃப்டி ஒன் கிடைக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபைவ் நைன்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் ஃபோர் எயிட் ஃபைஸா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் பேலன்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ சார் டென் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்ட்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் பை டூன்னு போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஒன் இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா அப்போ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் என்ன கிடைக்கிது ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் பை டூனு வருதா இப்போ இது நம்ம டூ டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா இது ஒன் டைம் இது பார்த்தீங்கன்னா செவன் டைம் ஃபோர்டீன் வரும் ஃபோர் டைம்ஸ் எயிட் வரும் பேலன்ஸுன்னு வரும் இப்போ எயிட் டைம்ஸ் வந்துடும் அப்போ எஸ் செவன்டின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி எய்டுன்னு கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஸ் சிக்ஸ்டீன் கண்டுபிடிக்கணும் ஸோ எஸ் சிக்ஸ்டீன் ஈக்வல் டு ஃபைவ் இன்ட்டு இங்கே எண்ணு இருக்கிறதுல சிக்ஸ்டீன் போட்டுக்குறோம் அப்போ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் பை டூன்னு வந்துடுமா இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே denominator போட்டுக்கிறேன் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் அப்படியே தெரியும் டேரெக்டாக போட்டுக்கோங்க சிக்ஸ் 6 தேர்ட்டி சிக்ஸ் பேலன்ஸ் த்ரீ ஒன் சிக்ஸாக சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் அப்போ சிக்ஸ் ஒன் நமக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் 18, balance 1, 1, த்ரீ சார் 3, த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் வருதான் இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் 6, ஃபைவ் சார் தேர்ட்டி பேலன்ஸ் த்ரீ 5, ஃபைவ் சார் 5, 5, 25, ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் டென் ப்ளஸ் டூ வந்துருமா ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் பை டூனு போட்டுக்கலாமா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஒன் டூ எயிட் ஜீரோ ஃபார்ட்டி எய்ட் எயிட்டு டுவெல் பேலன்ஸ் ஒன் த்ரீ இப்போ எவ்வளோ கிடைக்கிது ஒன் த்ரீ டூ எயிட்னு கிடைக்குது டிவைடட் பை டூ இது டூ டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் டைம் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் டைம்ஸ் வந்து டுவெல் கிடைக்கும் பேலன்ஸ் ஒன் திரும்பியும் நமக்கு சிக்ஸ் டைம்ஸ் டுவெல் வரும் இது ஃபோர் டைம் வந்துடும் அப்போ எஸ் சிக்ஸ்டின்னு எவ்வளோ வருது சிக்ஸ் சிக்ஸ் ஃபோருன்னு வருது ஓகே இப்போ நம்ம ரெண்டு ஆன்சரையும் கண்டுபிடிச்சாச்சு எஸ் செவன்டீனும் கண்டுபிடிச்சாச்சு எஸ் சிக்ஸ்டீனும் கண்டுபிடிச்சாச்சு இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா டீ செவன்டீன் டூ எஸ் செவன்டீன் மைனஸ் எஸ் சிக்ஸ்டீன் இல்லையா எஸ் செவன்டீன் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் செவன் ஃபார்ட்டி எயிட்டு மைனஸ் எஸ் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதுலேருந்து நம்ம சப் பண்ணிக்கலாம் செவன் ஃபார்ட்டி எயிட்டில் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோரை சப் பண்ணும்போது ஃபோரு இங்கே ஃபோரில் சிக்ஸ் போகாதான் இங்கேருந்து பார் போனும்போது சிக்ஸ் ஆகும் இது ஃபோர்டீன் ஆகும் ஃபோர்டீனில் சிக்ஸ் போனால் எயிட்டின்னு வந்துடும் இங்கே ஜீரோ அப்போ எயிட்டி ஃபோர்னு கிடைக்கிது அப்போ லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க எனக்கு இங்கே பிளேஸில் நீங்கள் எழுதிக்கோங்க டி செவன்டீன் ஈக்குவல் டு எயிட்டி ஃபோர்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் இந்த சம் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிடுங்க